சமூகத்திலிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி மாநாடுகளை நடத்துவது என்பது மட்டுமல்ல, அந்த மாநாட்டிலே நடக்கிற தீர்மானங்களை வழங்கி தமிழகத்திலே ஒரு அடுத்த கட்ட படிப்படியான பிரச்சார இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாவதாக இந்த மாநாடு இந்த தக்கலை நகரத்திலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பல தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார் என்று சொன்னாலும், பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் என்கிற முறையில் சில பெண்கள் இங்கே கண்ணீரும் கம்மதியுமாக காட்சியால் உரையாற்றிய காட்சி நம்முடைய நெஞ்சத்தை உருக்குகிறது என்று சொன்னால் மிகையாக எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன சொன்ன தமிழகத்திலே இப்படி எந்த மூலையிலே ஒரு பெண் பாதித்தாலும் அது காவல் நிலையமாக இருக்கலாம், பள்ளியோ கல்லூரியாக இருக்கலாம், பணியிடமாக இருக்கலாம், எந்த மூலை முடிக்கலே ஒரு பெண் பாதித்தாலும் அவர்களுக்காக நெஞ்சை நிமிர்ந்தி போராடி பல வெற்றிகளை பெற்றிருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட தெரிவிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய மிக நீண்ட வரலாறு வழக்காக இருக்கிற பாச்சாத்திய பெண்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடுமையை சந்தேகக்குரிய 16 ஆண்டு கால வழக்கு நடத்திய அந்த குற்றவாளிகளுக்கு 200க்கு மேற்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திலே நந்தகோபால் அடித்து கொலை செய்யப்பட்டு அவருடைய மனைவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை உச்ச நீதிமன்ற வரையிலே சென்று வாதாடி போராடி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றிருக்கின்ற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படி நான் அறிக்கை கொண்டே போக முடியும். ஆகவே பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக உத்தத்துணையாக நின்று ஏதோ அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம், அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தோம், அல்லது ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி போட்டோவிலே பத்திரிகையில போட்டுக் கொண்டோம் என்று சம்பிரதாயப்படி இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கேட்கிற கடைசி வரையிலே நின்றிருக்கிற இயக்கம் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். சமூகத்திலே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற சமூகத்திலே சரிவாதியாக இருக்கிற பெண்கள் சமத்துவமான நிலை வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பெண்கள் மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். இங்கு எனக்கு முன்னாலே அருமை தோழர் லீமா ரோஸ் அவர்கள் மிக விரிவான தீர்மானத்தை இங்கே முன்மொழிந்தார்கள். நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இது ஏதோ மாநாட்டிலே முன்மொழிந்திருக்கிற ஒரு தீர்மானம், நாளைக்கு காலையிலே இந்த தீர்மானத்தை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்பதல்ல. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பணியினை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிடும் என்பதையும் இந்த நேரத்திலே இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே அருமை தோழர் வாசி அவர்கள் பேசினார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் பேசினார்கள். பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமைகள் எப்படியெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் இங்கே பேசினார்கள். நான் அவைகளையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொன்றாக சொல்லி விளக்க விரும்பவில்லை. ஏதோ இன்றைக்கு வந்துவிட்ட ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற அநீதி என்பது மட்டுமல்ல, காலம் காலமாக பெண்களுக்கு இந்த கொடுமைகள் இழைக்கப்பட்டுக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். ராமாயண காலத்திலே பெண்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமை, மகாபாரத கதையை தெரியாதவர்கள் நாட்டில் இருக்க மாட்டார்களே. அங்கே சகரிக்கு முன்னால் நம்முடைய பஞ்சபாண்டவர்கள் அங்கே சூது விளையாடுகிற போது நாடு நகரங்கள் தொத்துகள் நகை எல்லாவற்றையும் இழந்து விட்ட பாண்டவர்கள் கடைசியாக தன்னுடைய மனைவியாக இருக்கிற திரௌபதியை கூட வைத்து சூதாகியதாகத்தான் மகாபாரதம் சொல்லுகிறது. ஆகவே மகாபாரத கதை சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஆணுக்கு பெண் சம அந்தஸ்து படைத்தவர் என்பது மட்டுமா என்பதல்ல, அவள் தனக்கு வேண்டிய சூதாடுவதற்கான ஒரு பொருளாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் தவிர அவளை மகிழ்ச்சியாக பார்க்கவில்லை. ஏன் ராமாயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ராமாயணம் கூட அங்கே ராவணன் சீதையை கடத்தி கொண்டு சென்று விடுகிறார், கடைசியாக மீட்டு வருகிறார்கள்.
ராவணனை ராமன் யுத்தத்திலே கொண்டு விடுகிறார். கடைசியாக சீதை கணவனை காண வருகிற போது, இத்தனை நாட்கள் கணவனை பிரிந்து விட்டோமே என்ற இயக்கத்தோடு வருகிற போது, வழிபடுகிற நாம் எல்லாம் வழிபடுகிறோமே, அயோத்தியை இன்றைக்கு ராமர்கள் கோயில் வைத்திருக்கிறார்களே, அந்த ராமன் சொன்ன, நீ என்ன பெண்ணா, அடுத்தவன் குடியிலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற நீ ஒரு யோக்கியமான பெண்ணா என்று கேள்வி எழுப்பி அந்த பெண்ணை சீதையை கொச்சைப்படுத்திருக்கிற காட்சியைத்தான் ராமாயணம் கூட இன்றைக்கு பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே காலங்காலமாக பெண்கள் இப்படி கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது. அந்த கொடுமையை எத்தனையோ விதம் இருக்கிறது. இன்னைக்கு அடித்தத்திலே இருக்கிற சாதாரண பெண்கள் மட்டுமல்ல, அதிகாரத்திலே இருக்கிற உச்சாமியிலே இருக்கிறவர்கள் கூட இந்த கொடுமைகளுக்கு தப்பவில்லை. சமீபத்திலே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற நிகழ்ச்சி என்ன சொல்லுகிறது, ஒரு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், அவர் ஒரு கான்ஸ்டபிள் அல்ல, ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி அல்ல, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளருக்கு காவல்துறையின் டிஜிபியினாலே பாலியல் சீண்டல் கொடுக்கப்படுகிறது. கொடுக்க குற்றத்தை இழைப்பவர் யார் என்று சொன்னால், அவர்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர், அவர்தான் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கான உரிமையை பாதுகாக்க வேண்டியவர். அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பாலியல் கொடுமை இழைத்து அந்த வழக்கு நீண்ட நாள் நடைபெற்றிருக்கிறது. அந்த வழக்கை பதிவு செய்வதற்கே அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் எவ்வளவு சிரமப்பட்டார். உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட்டதா, உடனடியாக அங்கே அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டதா, அந்த விசாரணை பல கட்டங்கள் எழுந்தடிக்கப்பட்டு கடைசியாக இப்போது அவருக்கு தண்டனை, அந்த டிஜிபியாக இருக்கிற அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளருக்கே இதுதான் நிலைமை என்று சொன்னால், சாதாரண பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சமூகத்தில் இருக்கிற இந்த ஆணாதிக்க மனோபாவம் ஆண்களை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பெண்களை ஒரு போக பொருளாக, பெண்களை ஏதோ குழந்தைகளை பெற்றெடுக்கிற ஒரு இயந்திரமாக பாதிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலேதான் இன்னைக்கு மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த மாநாட்டை இப்போது நடத்துகிறோம், எதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவரை இந்த மாநாட்டில் நாங்கள் கூப்பிடுகிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனி கொள்கை உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனி கொள்கை உண்டு. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிற இந்த மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கம் ஒரு சனாதன கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற அரசாங்கம், ஒரு மனுவாத மனுஸ்மிருதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொடுமையை தூக்கி பிடிக்கிற அந்த பிஜேபி எதிர்த்து இன்னைக்கு கலந்து ஆட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாநாட்டை நடத்துவது என்பது மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை கூட அழைத்து இந்த மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு பிஜேபி என்ன சொல்லுகிறது, நிறைய பேர் சொன்னால் தான் காலத்தின் அறிமுகத்தில் உள்ளே போக விரும்பவில்லை, வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தில் காமன் சிவில் கோட் என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றப் போவதாக சொல்லுகிறார்கள். அதற்காக சட்ட ஆணையம் அவர்களை நிறைவேற்றுவதற்கான கருத்து கேட்பு கூட்டங்களையாக நடத்துகிறார்கள். ராஜ்நாத் சிங் டெல்லிக்கு சென்னைக்கு வந்த போது காமன் சிவில் கோட் என்பது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கார். நான் ராஜ்நாத் சிங்கை கேட்கிறேன், நரேந்திர மோடியை கேட்க விரும்புகிறேன், காமன் சிவில் கோட் சட்டத்திற்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிற நீங்களே எனக்கு முன்னாலே வற்புறுத்தினார்களே, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்கிற அந்த சட்டத்தை திரும்பி பார்க்கிற மருந்து இல்லை, என்ன காரணம், பெண்கள் பத்தி உங்களுடைய பார்வையான எங்க தடுக்கிறது, பெண்கள் பத்தி உங்களுடைய வர்ணாசர தர்ம அந்த மனுநீதி கோட்பாடு தானே அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு தடுக்கிறது. ராஜ்யசபாவில் நிறைவேற்றியிருக்கிற சூழ்நிலையில், பாராளுமன்றத்தில் 60% பிஜேபி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த சட்டத்தை எளிதாக நிறைவேற்றிவிட முடியும், பெண்களை அதிகாரப்படுத்துகிற காரியத்தை வழங்கிவிட முடியும். ஆனால் பெண்களை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனுநீதி கோட்பாடு உங்களுக்கு தடை செய்கிற காரணத்தினால்தான்
இந்த 9 ஆண்டு காலமாக அந்த சட்டத்தை திரும்பி பார்க்கவே நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் இன்னைக்கு பாஜக இப்படிப்பட்ட மோசமான நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றத்திலே ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. பல நீதிமன்றங்கள் மோசமான தீர்ப்புகளை வழங்குகிற இந்த காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய சொந்த வருமானத்திலே ஒரு சொத்து வாங்கினாலும் கூட அந்த சொத்திலே சம பங்கு அவருடைய மனைவிக்கும் உண்டு என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். தீர்ப்பை வழங்கியிருக்கிற நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு அந்த வருமானத்திலே சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம பார்க்கிறோம் நிறைய இடத்துல ஒருத்தரை பார்த்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க, நான் ஏதோ காசுக்காரங்க வேலை செய்யறேன், இல்ல ஏதோ கான்ஸ்டபிளா இருக்கிறேன், இல்ல வேற ஏதோ ஒரு வேலையை சொல்லுவோம், வீட்டுல என்ன செய்யறேங்க, அவங்க என்ன சும்மாதான் இருக்காங்க, வீட்டுல இருக்கிற அம்மையா சும்மாவா இருக்கிறார், உங்களுக்காவது 8 மணி நேரம் வேலை என்கிற வேலை அளவு இருக்கிறது, ஒரு விடுமுறை இருக்கிறது, சனி ஞாயிறு விடுமுறை இருக்கிறது, அல்லது பண்டிகை எடுக்க விடுமுறை இருக்கிறது. ஆனால் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு அளவுகோல் இத்தனை மணி நேரம் வேலை என்கிற அளவுகோல் இருக்கிறதா? இத்தனை நாள் விடுமுறை என்று ஏதாவது ஒரு பெண் விடுமுறை எடுத்துக் கொள்ள முடியுமா? பண்டிகை கால விடுமுறை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் பெண்களுக்கு பண்டிகை கால விடுமுறை உண்டா? அதைத்தான் இந்த நீதிபதி சொல்லுகிறார், நேர வரமுறை இல்லாமல் விடுமுறையே இல்லாமல் குழந்தைகளை பாதுகாக்கிற, குழந்தைகளை பராமரிக்கிற, அவைகளை எல்லாம் வளர்த்தெடுக்கிற அந்த பெண்களுக்கு அந்த பெண்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி வருமானத்தை பெற முடியும்? எனவே உங்களுடைய வருமானம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே சொல்ல முடியாது, அதிலே சரிபாதி பங்கு பெண்களுடைய பங்கு என்பதை சொல்லித்தான் அந்த தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலிலே பரம்பரை சொத்திலே பெண்களுக்கு உரிமை உண்டு என்று சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு குடும்பத்தினுடைய பரம்பரை சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு அதிலே பங்கு கிடையாது, பெண்களுக்கு அதிலே உரிமை கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கும் சமபங்கு உண்டு என்ற சட்டத்தை தமிழ்நாட்டிலே டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். அதை தாண்டி இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டு இருக்கிறது, கணவனுடைய சொந்த வருமானத்திலே சொத்து சேர்த்தாலும் கூட வாங்கினாலும் கூட அது சமபங்கு அவருடைய மனைவிக்கு உண்டு என்ற நீதிமன்றம் அணுகியிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வேறு பல நீதிமன்றங்கள் வட மாநிலங்களில் இருக்கிற நீதிமன்றங்களை பற்றி எல்லாம் இங்கே சொன்னார்கள். அலகாபாத்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது, ஒருவன் காதலித்து ஒரு பெண்ணை கைவிட்டு விடுகிறான், வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது, நீதிபதி கேட்கிறார் என்ன வழக்கு, ஏன் கை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறார், அந்த பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார், காதலிக்கிற போது அவனுக்கு தெரியாதாது செவ்வாதோஷம் இருக்கிறது, ஆகவே திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றார். நீதிபதி என்ன செய்திருக்க வேண்டும், அரசியல் சாசனத்திலே சட்டத்திலே அதற்கு இடம் இருக்கிறதா, செவ்வாதோஷம் பார்க்க வேண்டும் என்று சட்டம் சொல்லி இருக்கிறதா? ஆனால் நீதிபதி சொல்லுகிறார், அப்படியா, அப்படியானால் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை வாங்கி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சோதிடத்துறைக்கு அனுப்பி அவருக்கு செவ்வாதோஷம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அறிக்கை அனுப்புங்கள் என்று ஒரு நீதிமன்றமே உத்தரவிடுகிறார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டிய நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு பாஜக ஆட்சியிலே மனுஸ்மிருதி என்கிற அந்த மனுவாத தத்துவத்தின் அடிப்படையிலே தான் தீர்ப்புகளை வழங்குகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்படுகிறது. எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் இன்றைக்கு பெண்கள் மீது நடைபெறுகிற கொடுமைகள் சொல்லி மாறாது. எத்தனையோ கொடுமைகள், ஒவ்வொரு எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வீடுதான் பாதுகாப்பு, வீட்டை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு வீடுகள் கூட பாதுகாப்பற்ற நிலை என்கிற நிலைமைதானே மாறி இருக்கிறது. வீடுகள் பாதுகாப்பில்லை, சாலைகள் பாதுகாப்பில்லை, பணியிடங்கள் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பில்லை, காவல் நிலையங்கள் பாதுகாப்பில்லை, கல்லூரிகள் பாதுகாப்பில்லை, வழிபட போகிற கோயில்களாவது பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் அது கூட பாதுகாப்பில்லை. கோயில்களிலே எப்படி கொடுமைகள் இழைக்கப்படுகிறது என்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
எனக்கு இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த சமூகத்திலே இருக்கிற ஆணாதிக்க மனோபாவம் தான் அடிப்படையான காரணம். ஆணுக்கு பெண் அடிமை என்கிற ஒரு எழுதப்படாத நீதி எல்லாருடைய சிந்தனையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்களுடைய அணுவிலே கூட இந்த சிந்தனை இன்றைக்கு உரியத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்தாரே மனு, ஒரு பெண் ஆணை சார்ந்துதான் இருக்க வேண்டும், ஆண் இல்லாவிட்டால் பெண் இருக்க முடியாது, பிறப்பிலே தந்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே கணவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வயதான காலத்திலே மகனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டும் என்கிற அந்த மனு நீதி இன்றைக்கும் அதை உருவிலே சிந்தனையிலே ஏறி போயிருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடியும். திருமணம் என்பது அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செய்து கொள்வதுதான். அவன் என்ன சொல்லுகிறான், கணவன் கையாளாகிறவனாக இருந்தாலும் சரி, அவன் இறக்கும் வாய்க்கட்டவனாக இருந்தாலும் சரி, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று அவனை வணங்குவதுதான் ஒரு பத்தினிக்கு அழகு என்று சொல்லுகிறான். அதை விட மோசம் என்று சொன்னால், தப்பிந்தவரை கணவன் இறந்து விட்டால் உடனடியாக அந்த சிலையிலேயே மாண்டு உயிர் நிற்பதுதான் ஒரு பத்தினி பத்தினிக்கு அழகு என்று நம்முடைய வேதங்கள் சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த சிந்தனை போக்குதான் இந்து மதத்திலே இப்படி சொல்லியிருக்கிறார்கள். மற்ற மதங்களிலே பெண்களுக்கு சமத்துவம் வந்துவிட்டது நான் சொல்லவில்லை, ஆனால் மத அடிப்படையில் தன்னுடைய தத்துவார்த்த கோட்பாடு அடிப்படையிலே இதர மதங்களிலே இப்படி எழுதி வைத்திருக்கிற அந்த நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியவில்லை. எனவேதான் அந்த மனுவாத அந்த மனுஷத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய RSS அவருடைய வழிநடத்தக்கூடிய பிஜேபி ஆட்சி நீடிக்கிற இந்த காலத்தில் பெண்கள் மீது முன் எப்போதையும் விட பல மடங்கு கொடுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலம் பெண்களுக்கு சமத்துவ உரிமை வர வேண்டும், ஆண் பெண் சமம் என்பது பெற வேண்டும், பாரதி பாடினானே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்துவோம் என்று பாரதியர் பாடினானே, அப்படி ஆணுக்கு நிகரா ஆண் பெண் என்கிற அந்த சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம்.